Thank you. ஓம் சாந்தி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த தித்திக்கும் வாழ்க்கை என்ற தொடரில் உங்களை இன்று சந்திப்பதில் நான் பெரு மகிழ்வு அடைகின்றேன் நேர நிர்வாகத்தில் மனதின் பங்கு என்பதை பற்றி இன்று நாம் பார்ப்போம் ஏன்னா இதுவரைக்கும் நாம் பல விஷயங்களை டெக்னிக்கலாக பார்த்தோம் எப்படி நாம் அதை நிர்வகிப்பது எப்படி நம்மை நாம் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்த முடிகின்றது என்பதையெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய மனதின் பங்கு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை இரண்டு மூன்று முறை கேட்டிருக்கோம் மனது என்பது டீமாக செயல்படுகிறது அதாவது எண்ணங்கள் உணர்வுகள் மனப்பாங்குகள் மற்றும் நினைவுகள் இந்த நான்கும் இல்லாமல் மனம் செயல்படுறதில்லை அந்த மனதை நாம் எப்படி எஃபெக்டாக பயன்படுத்தி கொள்கின்றோம் இந்த நேர நிர்வாகத்தில் என்பதற்கு ஒரு அழகான உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுக்கு இடையில் கூட அது சேஃபாக இருக்குது பாருங்க இப்போ கடலில் கப்பல் மிதக்கிறது ஆனால் அந்த கடலில் முழுவதும் நாலா பக்கங்களே தண்ணி இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கிறதில்ல அதே மாதிரி நம்ம மனது இந்த உலகத்தில் இந்த உடலில் உறவு முறையில் சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதை நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு ரொம்ப பலன்களை கொடுக்கின்றது இப்போ மனதினுடைய உணர்வுகள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றது இப்போ நம்மளுடைய முடிவெடுக்கும் தன்மையில் கூட பார்த்துங்களேன் நாம் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அதை கூட ஒருத்தவங்களை பிடிக்குன்னா அவங்கள பற்றி எந்த மாதிரி எண்ணங்கள் வருகின்றன என்று பாருங்கள் ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்கள பற்றி என்னென்ன என்ன மாதிரியான எண்ணங்கள் வருகிறது என்று பாருங்கள் அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணிடுறாங்க பிடிச்சவங்களும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க பிடிக்காதவங்களும் அதே தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க பிடிச்சவங்க அந்த தப்பு பண்ணியிருக்கும்போது அதை பற்றிய நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது அதை பற்றிய முடிவெடுக்கும் திறன் எப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ என்ன யோசிப்போனால் யார் தான் அந்த உலகத்தில் தப்பு பண்ணலை எல்லாம் தான் பண்ணுறாங்க பண்ணவங்க மாட்டிக்கிட்டால் உள்ளே இருக்காங்க இல்லைன்னா வெளியில் இருக்காங்க ஆக்சுவலாக வெளியில் இருக்கவங்க தான் உள்ளே இருக்கிறவங்களோட அதிகமாக தப்பு பண்ணுறவங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ரெண்டாவது மனிதன் என்றாலே குறைகள் அல்லது தவறு தான் மேன் இஸ் ஏற அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே தப்பை நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க செஞ்சாங்கனாக்கா என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா தப்பு இப்படியெல்லாம் செய்யலாமா செஞ்சால் தண்டனை கொடுக்கலாமா இருக்கலாமா தண்டனை நாம் கொடுக்கலைன்னா அந்த தண்டனை அந்த தப்பை மறுபடி மறுபடி தானே இவங்க செய்வாங்க அதனால் இவங்க தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் நமக்கு எண்ணங்கள் வருகின்றன ஆக நம்மளுடைய லைக் அண்ட் டிஸ்லைக் அதற்கு ஏற்பதான் நாம் பல நேரங்களில் பல முடிவுகள் எடுக்கிறோம் இந்த உறவு முறைகளில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்தது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் பிடிக்காதது நடந்தால் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாமல் கூட போகின்றது ஆக பிடித்ததுக்கு நம்ம ரீசனிங் கொடுக்க முடியாமல் இருந்தாலும் கூட நம்மளுடைய முடிவெடுக்கும் திறனை இது வெகுவாக பாதிக்கிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பொறாமையாக இருக்கிறது இல்லை அகங்காரம் வருவது அல்லது பகைமை உணர்வு குரோதம் வேகமற்ற ஒரு உணர்வு இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நமக்கு டைம் கில்லர்ஸ் ஆகிடுது அதை பற்றி நம்மளுடைய எண்ணெய் ஓட்டத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் நெகட்டிவ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாசிட்டிவ் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் கோபப்படும் பொழுது நான் இப்பொழுது கோபப்படுகின்றேன் உங்களால் சொல்ல முடியுமா சத்தியமும் முடியாது அதே மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் கோவப்படும் போது பேசுகிறீங்களா அந்த மாதிரி வேகமாக உங்களால் பேச முடியுமா நிச்சயமாக முடியாது ஆக மன உணர்வுகள் இந்த நேர நிர்வாகத்திற்கு நேரம் வீணாகாமல் இருப்பதற்கு முக்கியமான பங்கு அளிக்கின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கும்போது கூட தகாத புத்தகங்கள் எதை படிக்கக்கூடாதோ அதெல்லாம் படிக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மன உணர்வுகளில் மாற்றங்கள் வருகின்றது அதில் முக்கியமாக பாதிக்கப்படுறது எதுனா அவங்களுடைய ஆட்டிடியூடு தான் ஆக இந்த உலகமே தேக கவர்ச்சிக்காக தான் இருக்கின்றது தேகத்தில் உள்ள அனைத்து இந்திரியங்களுடைய சுகம்தான் நமக்கு உண்மையான சுகம் இந்த சுகத்தை தேடி தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கின்றது அப்படி என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வந்துடுறாங்க அந்த தவறான மனப்பாங்கு இருக்கின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேடுதல் தவறுதலாக இருக்கும் பொழுது அவங்க பெறுவதும் தவறுதலாக இருக்கின்றது எல்லைக்குட்பட்ட விஷயத்திலேயே அதில் மாட்டிக்கொள்கிறார்கள் எப்படி ஒரு சிலந்தி தன்னுடைய வலையை பின்னிட்டு தானே அதில் மாட்டிக்கிற மாதிரி இவங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை இவங்களை சுற்றி இவங்களே பின்னிட்டு அதில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்காங்க இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா சுதந்திரத்தை விரும்புபவர்கள் நமக்கு ஃப்ரீடம் வேணும் ஃப்ரீடம்னா முதல்ல தேகத்திலேருந்து தேக சம்பந்தங்கள்லேருந்து இந்த உலகத்திலேருந்தும் நாம் விடுபட்டு இருந்தால் தான் ஆத்மா தன்னுடைய ஆற்றல்களை திரும்ப பெறுகின்றது ஆக மனம் என்பது முக்கியமான பங்கு ஆற்றுகின்றது வெறுமனே அந்த திட்ட திட்டமிடுதல் முன்னுரிமை அளித்துதல் டெலகேஷன் ஆஃப் பவர்ஸு இதுக்கெல்லாம் கூட தேவைதான் அது ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன உணர்வுகள் இந்த எமோஷன்ஸ் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இது குட்டாக இருந்து வச்சிங்க நல்ல ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அன்பாக இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க பொறுமையாக இருக்கிறீங்க நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு சீர்தூக்க பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்போ தான் இருக்குது ஆனால் அந்த நெகட்டிவ் எமோஷனில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் உங்களுடைய எமோஷனுடைய ஆதாரத்தில் தான் நீங்கள் முடிவு எடுப்பீங்களே தவிர அதனுடைய பலன்களை பற்றி யோசிக்கவே மாட்டிங்க இப்போ இறைவன் கர்ம யோகத்தில் நமக்கு என்ன சொல்கிறார்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அந்த செயல் எந்த பலனை கொடுக்கின்றது என்பது தான் ரொம்ப முக்கியம் ஆக நாம் செய்யக்கூடிய செயல் கர்மங்கள் நன்மை விளைவிப்பதாக இருக்க வேண்டும் அது தனக்கும் நன்மை விளைவிக்க வேண்டும் பிறருக்கும் நன்மை விளைவிக்க வேண்டும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒருத்தவங்களை பழி வாங்குறீங்கன்னு வச்சிங்க அப்போ உங்களுக்கே முதல்ல அது என்ன பண்ணுது தீமையை விளைவிக்கின்றது அடுத்து யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கும் தீமையை விளைவிக்கின்றது உங்களுக்குள்ள தேவையற்ற ஒரு கணக்கு வழக்கை உருவாக்கிக் கொள்கிறது அதனால்தான் பார்த்திங்கன்னா நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக அல்லது ஒரு விடுதலை உணர்வோடு வாழ்வதற்கு பதிலாக ஒரு பந்தனத்தில் இருக்கின்ற சுமையில் இருக்கின்ற அனுபவத்தை பெறுகின்றோம் இப்போ ஒரு மூட்டையை தூக்குனா சுமையாக இருக்குது மூட்டையை இறக்கி வச்சிடலாம் ஆனால் மனதில் எத்தனை சுமைகள் இருக்கின்றன நீங்களே சோதனை பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் சில நேரம் உங்களால் சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டிருப்பீர்கள் இறைவன் இப்போ இந்த காலகட்டத்தில் சங்கம் முயத்தில் வந்து சொல்லுகிறார் ஒரு நண்பனாக நட்புடன் சொல்லுகின்றார் அந்த சுமைகளில் என்னிடம் கொடுத்து விட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஆனால் நமக்கு கொடுக்க வரமாட்டேங்குது கொடுத்தாலும் திரும்ப எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த பழக்கத்துக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம் நீங்கள் பாருங்களேன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை இந்த மூட்டை தூக்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்திங்கன்னா அந்த மூட்டையில் தான் போய் உட்காந்துருப்பாங்க இல்லை சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சேர் போட்டு உட்காரங்கன்னா கூட உட்கார மாட்டாங்க காரணம் என்னென்னா அதுதான் அவங்களுடைய சன்ஸ்காரம் அதே மாதிரி நாம் என்ன பண்ணிட்டோம் பல ஜென்மங்களாக இந்த தேக உணர்வில் இருந்த காரணத்தினால சுமைகளை தூக்கிட்டு நாம் பழகிட்டோம் அப்போ சுமைகளை நம்ம தூக்காமல் இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையில எல்லா தோல்வியும் வச்சுருப்பாங்க நான் இந்த வயசில் இந்த தோல்வி அடைஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த தோல்வி அடைஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த தோல்வி அடைஞ்சேன் அதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க இவங்களால தான் அடைஞ்சேன் அதனால தான் அடைஞ்சேன் இப்படி நடந்தனால தான் அடைஞ்சேன் அப்படின்னு தலையில் பூரா நிறைய தோல்வியில் வச்சுருப்பாங்க அதே வெற்றி அடைந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லா தோல்வியும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஒவ்வொரு தோல்வியையும் படிக்கட்டாக வச்சு அவங்க மேலே போயிட்டே இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலையும் அதே தோல்வியில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க படிக்கட்டாக வச்சு அது மேலே இப்போ கடைசியில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைகிறது ஒரு நிமிஷத்தில் ஒரு நேரத்தில் நடந்த நிகழ்வே கிடையாது அது யாருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் பல தோல்வியில் சந்திச்சுட்டு தான் ஆனால் தோல்வியிலேருந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க கற்றுக்கொள்கிறார்கள் அதாவது இது சரிபடாது இது செய்யக்கூடாது இதை இப்படி செய்ய வேண்டும் என்று அதிலேருந்து கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி அவங்க வெற்றி கணியை பறித்து விடுறார்கள் ஆனால் இந்த தோல்வியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி நடந்து விட்டது இப்படி ஆகிவிட்டது என்னால் முடியாது எனக்கு இது ஒத்து வராது இப்படி என்ன பண்ணிட்டாங்க அதை சுமையாக ஆக்கி கொண்டார்கள் ஆக தோல்வியை சுமையாக சுமக்கின்றீர்களா அல்லது வெற்றிக்கான அது ஒரு படியாக அமைத்து கொள்கின்றீர்களா அது யார் கையில் இருக்கு நம்ம கையில் தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஆற்றல் பெற்றது அது என்னத்தை வேணாலும் அதனால் செய்ய முடியும் எல்லைக்கும் அப்பாற்பட்ட சக்திகளை உடையது இது இன்றைக்கி உலகத்தில் இவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு அறிவியலில் செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய மனது தான் சூட்சியமான மனது அப்ட்ராக்டு திங்ஸை கூட என்ன பண்ணுது புரிந்து கொள்ளக்கூடியது அப்படிப்பட்ட மனதை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம் அந்த பயன்படுத்துதலின் மூலமாகத்தான் நாம் பலனை பெறுகின்றோம் எப்படி ஒரு கத்தி காய்கறி வெட்டவும் யூஸ் பண்ணலாம் கையில் கிடச்சிதுன்னா கொலையும் பண்ணிடறோம் கத்தியே நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து அது நமக்கு பலனை தருகின்றது அதே மாதிரி தான் செயல்களை கூட நாம் செய்யும்போது அதனுடைய இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் எந்த நோக்கத்தோடு அதை நாம் செய்கின்றோம் அப்போ நோக்கம் சிறந்ததாக இருந்ததுன்னா அது கொடுக்கக்கூடிய பலன் கூட எப்படி இருக்கும் நிச்சயமாக சிறந்ததாகத்தான் இருக்கும் சில பேர் கேள்வி கேட்பாங்க இப்போ தியானம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடச்சிருமா உங்களுக்கு அமைதி கிடைச்சிருமா நீங்கள் இருக்கிறது எந்த உலகம் தெரியுமா நீங்கள் யார் கூட இருக்கீங்க தெரியுமா கல்யுகத்தின் ஆத்மாக்கள் எல்லாரும் விகாரம் நிறைந்தவர்கள் சூழ்நிலையே விகாரத்தில் தான் இருக்குது வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்குது இதுக்கு இடையில் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நீங்களே அமைதியை ஏற்படுத்தி கொண்டால் கூட அமைதியை நீங்கள் எப்படி அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னா தாமரை மலர் போல் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதன் மூலமாக ஏன்னா பிறருக்கு நாம் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்படி பாருங்கள் ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபயர் பிரிகேடியர்ஸ் ஒரு தீ பிடிச்சிக்கிட்டு அதை அணைக்கணும்னு வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீயை அணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீக்குள்ளே போகும்போது தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அந்த பயிற்சி அவங்களுக்கு இருக்கும் தான் அதில் போய் அவங்க அதிலேருந்து பலரை மீட்பார்கள் ஆனால் இறைவன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நீங்கள் பிறருக்காக நன்மையை செய்யுங்க அந்த நன்மையை செய்யும்போது அதில் உங்களுக்கும் இந்த நன்மை கிடைத்துவிடும் உலக சேவையை செய்யும்போது சேவை தானாகவே ஆகிவிடும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா நானும் அதில் ஒரு ஆளாக இருப்பேன் மதுரையில் சாந்தி பவனில் மீனாட்சி சகோதரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க மூத்த சகோதரி அவங்க தான் டைரக்டராக இருக்காங்க இந்த சப் ஜோனில் அவங்க ஒவ்வொரு கணமும் சந்திக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படி தான் ஆசீர்வதிப்பாங்க எப்படி பிறர் இருப்பாங்களோ ஆயுஷ்வான் பவ அதே மாதிரி நீங்கள் நல்ல புத்தியுடையவர்களாக இருங்க அப்படின்னு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதனுடைய காரணம் என்னென்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது வராது ஆனால் எல்லாம் நல்லா இருக்கணும்னு போதும் நான் நல்லா இருக்கணுங்கிறது அது உள்ளே வந்துடும் அப்போ பொதுவான ஒரு பலனை எதிர்பார்க்கும்போது அதில் சுய பலனும் கிடைத்து விடுகின்றது ஆக நீங்கள் எப்போ பிறருக்காக சேவை செய்கின்றீர்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கின்றது நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரிங்க நீங்கள் எவ்வளோ தான் உறவு முறைகளை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளோ தான் வாழ்க்கையில் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்க ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது சேவை செஞ்சு பாருங்கள் சமூக சேவை தன்னலமற்ற சேவை பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு சேவையை செஞ்சு பாருங்கள் அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த ஆத்ம திருப்தி தான் எல்லாத்தோட பெரிய விஷயம் அது நீங்கள் கொடுக்குற செல்வத்தினால விளையாது நீங்கள் கொடுக்குற உதவியினால இருக்காது யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அந்த தேவையான நேரத்தில் நீங்கள் செய்கின்ற ஒரு சிறிய உதவி கூட அவங்களுக்கு பெருசாக தெரியும் இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் சரியான நேரத்தில் அந்த உதவி செஞ்சிட்டிங்கன்னா அது அவங்க ஞானத்தின் பெரிதாக உணர்கின்றார்கள் இந்த உலகத்தை விட பெருசாக அவங்க அனுபவம் செய்கின்றார்கள் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மால பெரிது என்று கூறுகின்றார் அப்போ டைம்லி ஹெல்ப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இறைவன் இந்த புது உலக படைப்பிற்கு நம்மளை உதவியாளர்களாக வேண்டுகின்றார் தூய்மையான உலகத்தை படைப்பதற்கு நீங்கள் தூய்மையை கடைபிடிங்கள் என்கின்றார் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்த திருப்தியான ஒரு உலகத்தை படைவதற்கு முதலில் நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக திருப்தி நிறைந்தவர்களாக ஆகுங்கள் என்று கூறுகின்ற ஏன்னா பிரம்மகுமாரியினுடைய பேசிக் பிரின்சிப்புளே ஒன்றே ஒன்று தான் வென் வி சேஞ்ச் த வேர்ல்டு சேஞ்ச் நாம் மாறுவதன் மூலமாக உலக மாற்றம் ஏற்படுகின்றது ஆக நாம் நம்ம மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய ஆளுமையின் கீழ் வைக்கவில்லை என்றால் அதை நாம் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி சரியான பலன்களை நாம் பெற இயலாது அதனால்தான் நேர நிர்வாகத்தில் நாம் சிறப்பானவர்களாக ஆக வேண்டுமென்றால் முதலில் என்னை நான் சரியாக எனது கட்டுப்பாட்டிற்குள் எனது ஆளுமைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் நார்மலாக நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா என் மனசில் இந்த மாதிரி எண்ணம் வருது வரக்கூடாது ஆனால் ஏன் வருதுன்னு தெரியல என்னமோ வெளியிலேருந்து வர்ற மாதிரி எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நாம் சொல்லிடுறோம் அதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு முதல்ல யூ ஓன் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனது எண்ணங்களுக்கு எனது உணர்வுகளுக்கு எனது சுமிருத்தி நினைவுகளுக்கு எனது ஆட்டிடியூடுக்கு நான் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டால்தான் அந்த அக்செப்டன்ஸ் வந்தால் தான் அதுக்கப்புறம் அது சரியாக தவறா அதை மாற்றுவதற்கு நான் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உங்களால் செய்ய முடியும் கர்ம யோகம் நாம் செய்யணுன்னா இறைவன் நினைவில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெறுமனே கர்ம யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பல விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கு இன் டு ப்ராக்டிஸ் அதை விட ஈஸியான வழி என்ன கேட்டிங்கன்னா இறை நினைவில் நம்ம காரியம் ஆற்ற வேண்டும் அப்போ இறை நினைவில் நம்ம காரியம் ஆற்றும் பொழுது ஒவ்வொரு செயலையும் நாம் அவரிடம் அர்ப்பணித்து விடுகின்றோம் நாம் நம்மை இறைவனிடம் அர்ப்பணிக்கும் பொழுது நமது செயல்கள் யாவும் அவருக்கு அர்ப்பணிக்கப்படும்போது அந்த செயல் எப்படியாக இருக்கும் இறைவனுக்கு யாருமே துர்நாபற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது பூவையோ அர்ப்பணம் பண்ணுறது கிடையாது தேவதைகளுக்கே அப்படின்னா இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது பாருங்கள் அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும் தேவதைகளுக்கு ரோஜா மலரை மல்லிகை அர்ப்பணம் பண்ணுவாங்க சிவனுக்கு பார்த்திங்கன்னா எருக்கம்பூ போய் வைப்பாங்க இருக்கும்போ மனம் உடது கிடையாது ரோஜா மாதிரி ஏன் அவருக்கு சாத்துறாங்க அப்படின்னாக்கா எப்படிப்பட்டவர்களையும் கூட அவர் தன்னுடையவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆக நாம் யாரோ நாம் எப்படி இருக்கோமோ நம்மட்ட என்ன பலகீனம் இருக்கோ அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் நீ யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தை என்று அன்பாக நம்மளை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு தான் நம்மை அவருடையவராக ஆக்கி நம்மிடம் இருக்கின்ற பலகீனங்களை குறைகளை முட்களை நீக்கி மனம் வீசும் மலராக நாம் ஆவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது ஆக நேரத்திற்கு ஏற்ப இதுவே தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கான தருணம் நம்மை நாம் இறைவனிடம் அர்ப்பணிப்பதற்கான தருணம் பக்தி மார்க்கத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதையெல்லாம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இறைவனை எப்படியெல்லாம் அனுபவம் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவனை நம்மளுடைய துணையாக அனுபவம் பண்ண முடியும் இறைவனை நம்மளுடைய வழிகாட்டியாக அனுபவம் பண்ண முடியும் இறைவன் நமக்கு ஒவ்வொரு அடியிலையும் உதவியாளராக இருக்கின்ற அனுபவத்தை செய்ய முடியும் ஆக நம்மளால் முடியாத அனைத்தையும் முடியும் விதமாக நம்மளை சக்தி நிறைந்தவர்களாக அதாவது மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆக்குகின்ற இந்த காரியம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றதனால் அதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்